Hi friends, welcome to Numis History. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமே ஃபாரின் காயின்ஸ் அண்ட் கரன்சியோடைய வேல்யூ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு எந்த நாட்டுடைய கரன்சியோடைய வேல்யூவோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சர்ச் பட்டனில் போயிட்டு அந்த நாட்டுடைய பேர், அந்த நாணயம் அச்சடிக்கப்பட்ட வருடத்தையும் கூடவே அதோடைய விலையையும் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸ் வந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு அதிக விலை போகிற நாணயத்துடைய டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு எந்த நாணயத்துடைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் 10 franc மாலியன்ஸ் நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாணயம் மாலி நாட்டை சேர்ந்த நாணயம். இந்த மாலி நாடு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. இந்த நாணயத்தை 1961 வருடம் அச்சடிச்சிருப்பாங்க. இந்த நாணயத்துடைய விலை மதிப்பு 10 francs மாலியன்ஸ். இந்த நாணயத்தை அலுமினியத்தில் செஞ்சுருப்பாங்க. இதோடைய வெயிட்டு 1.5 gram, டயமீட்டர் 23.5 mm, இந்த நாணயத்துடைய திக்னஸ் 1.32 mm. இந்த நாணயம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த நாணயத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா தலைகீழ அச்சடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இது 6 o'clock எரர் நாணயம் அப்படின்ட்டு தவறாக நினச்சிக்கக்கூடாது. பல வெளிநாடுகளில் இந்த மாதிரி தான் வந்து அச்சடிச்சிருப்பாங்க. இந்த நாணயம் வந்து 1961 வருடம் மட்டும்தான் அச்சடித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நாணயத்தை டிமானிடைஸ் பண்ணிட்டாங்க. டிமானிடைசேஷன் அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் 500 தாளெல்லாம் வந்து ஒழிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நாட்டில் 1961 இந்த நாணயத்தை அச்சடித்து கொஞ்சம் வருடங்கள் கழித்து இந்த நாணயத்தையும் டிமானிடைசேஷன் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த நாணயத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து கிடையாது. இந்த நாணயத்துடைய அப்வர்ஸ் சைடில், அதாவது முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை லெஃப்ட் சைடில் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே இந்த நாணயம் அச்சடிக்கப்பட்ட வருடம் 1961 போட்டிருப்பாங்க. அந்த குதிரைக்கு மேலே லத்தீன் மொழியில் ரிபப்ளிக்யூ டியூ மாலி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது ரிபப்ளிக் ஆஃப் மாலி அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. இந்த நாணயத்துடைய ரிவர்ஸ் சைடில், அதாவது பின்பகுதியில் இந்த நாணயத்துடைய டினாமினேஷன் 10 francs மாலியன்ஸ் அப்படின்ட்டு லத்தீன் மொழியில் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே இலை வடிவத்தில் ஒரு மாலை மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த நாணயத்துடைய எட்ஜஸ் ரீடட் எட்ஜஸ். இந்த நாணயத்தை ஸ்லோவாக்கியாவில் அச்சடிச்சிருப்பாங்க. இந்த நாணயம் யூஸ்டு நாணயமாக இருந்துச்சுன்னா, அதாவது மக்கள் யூஸ் பண்ண நாணயமாக இருந்துச்சுன்னா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்கிறதும் விற்கிறதும் மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க. யூஎன்சி நாணயமாக இருந்துச்சுன்னா, அதாவது நான் ஃபோட்டோவில் கொடுத்துருக்க நாணயம் மாதிரி புத்தம் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 400 ரூபா வரைக்கும் வியாபாரம் பண்ணுவாங்க. மேலும் இது போன்ற ஃபாரின் காயின் அண்ட் கரன்சியோடைய வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நாணயத்துடைய டீட்டெயில்ஸ் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.